தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு அவரது மகள் சங்கமித்ரா பாப்பாரப்பட்டி அருகில் உள்ள சுரைக்காய்பட்டி பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்று டீ அருந்தியவாறு அங்குள்ள மக்களிடம் வாக்கு சேகரித்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரம். வணக்கம். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது மகள்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் பலரும் ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது வேட்பாளர் ஒரு பகுதிக்கு செல்கிறார் என்றால் அவரது குடும்பத்தினர் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கொண்டு கிராமங்களுக்கு சென்று அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், குறிப்பாக விவசாயிகள் ஆகியோரை சந்தித்து மாம்பழம் தினத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார்கள். அன்புமணி அவர்களுடைய இரண்டு மகள்களும் மிக தீவிரமாக அந்த பாம்ப்ளெட், அந்த துண்டு அறிக்கைகளை எல்லாம் அவர்கள் விநியோகித்தும், கடந்த முறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக இருந்தபோது அந்த பகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தார், என்னென்ன விஷயங்களை செய்து கொடுத்தார், அவர் தொடங்கிய திட்டங்கள் எவை எவை இன்னும் பாதியில் இருக்கின்றது என்பதை எல்லாம் அவர்கள் எடுத்து கூறி தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகிறார்கள். தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியினுடைய மகள் குறிப்பாக சங்கமித்ரா வாக்கு சேகரிக்க சென்ற இடத்திலே டீ கடை ஒன்றில் டீ அருந்தியவாறு அங்கு டீ அருந்தி கொண்டிருந்த அந்த மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இதற்கு முன்பு மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது செய்த சாதனைகள், அதே போல கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருந்தபோது எடுத்த நடவடிக்கைகள் போன்றவற்றை எல்லாம் எடுத்து கூறியும், தொடர்ந்து இந்த தொகுதியில் தங்களுடைய தாய் சௌமியா அன்புமணி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் என்னென்ன திட்டங்களை செய்வார், அவர் தேர்தல் அறிக்கையாக என்னென்ன விஷயங்களை கொடுத்திருக்கிறார், கட்சி என்னென்ன விஷயங்களை தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து கூறியும், நீங்கள் இவரை எம்பியாக தேர்வு செய்தால் மத்திய அரசிடம் வலியுறுத்தி தருமபுரி தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார் என கூறி அவரது மகள்கள் இருவரும் களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.